இது வந்து புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாயி, இப்னு மாஜா, அபுதாவூத் ஆறு கிரந்தத்திலையும் வார செய்தி, ஆறு கிரந்தத்திலையும் வார செய்தி. இது சஹீஹ் புகாரில் 1081 இலக்கம். அதாவது அனஸ் ரலியல்லாஹு சொல்ல, நான் கேட்டேன், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போனோம். இறுதி ஹஜ்ஜில், இறுதி ஹஜ்ஜில் போனோம். போய் 10 நாள் நாங்கள் அங்கே இருந்தோம். 10 நாளும் 2 2 ரக்காத்துக்களாக நம்ம என்ன செய்தோம், தொழுதோம். இது எப்ப, ஹஜ்ஜிக்கு போன டைம், ஹஜ்ஜிக்கு போன டைம். அதுக்கு முன்னால மக்கா வெற்றிக்கு ரசூல் அங்கே போனாங்களா இல்லையா? ஹஜ்ஜிக்கு போகும்போது ஹிஜ்ரி 8 ஆண்டு மக்கா வெற்றிக்கு ரசூல் அங்கே போனாங்க. அது சம்பந்தமாக புகாரில 1080 இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 19 நாட்கள் கசர் செய்து கொண்டே இருந்தார்கள், தொழுகையை சுருக்கி கொண்டே இருந்தார்கள். அதாவது ஒரு பிரயாணத்தில், எந்த பிரயாணம் அது, அதாவது மக்கா வெற்றிக்கு வந்தாங்களே, மக்கா வெற்றிக்கு வந்த பிரயாணம் மொத்தம் ரசூலுல்லாஹ் மதீனா திரும்ப வரைக்கும் எத்தனை நாள், 19 நாள். அனசரையிலாங்க மக்காவுன்னு சொல்றது 10 நாள், ஹஜ்ஜிக்கு வந்தது ஹிஜ்ரி 8 ஆண்டு மக்கா வெற்றிக்கு வந்தது 19 நாள். இப்னு அப்பாஸ் இதை சொல்லிட்டு சொல்றாரு, ஃபனஹ்னு இதா ஸாஃபர்னா 19 கஸர்னா, நாங்க 19 நாள் பிரயாணம் போனால் கசர் செய்வோம். வைன் ஜிதுனா அத்மம்னா, 19 நாளைக்கு மேல ஒரு பிரயாணம் போனோம் என்றால் நாங்க என்ன செய்வோம், பூரணமாக தொழுவோம். இது புகாரில வருது. இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாரு, எத்தனை நாள் சொல்றாரு, இப்ப 19 நாள் சொல்றாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹோட நம்ம 19 நாள் இருந்தோம், 19 நாள் நம்ம கசர் செஞ்சோம், 19 நாளை தாண்டி நம்ம எங்கேயா இருந்தோம்னா என்ன செய்வோம், நாங்க வந்து அங்கே தொழுகை என்ன செய்வோம், பூரணப்படுத்துவோம். இதுவும் கொஞ்சம் பலமாக தான் என்ன செய்யுது இருக்குது. யாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இப்போ இந்த செய்திகள் எல்லாம் பார்த்து விட்டு, அதாவது பல இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன முடிவுக்கு சொல்றாங்கண்டா, முஹாஜிர் 3 நாளைக்கு மேல தங்க வானம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல அவர் அந்த ஊர்வாசியாக மாறி விடுவார் என்று எந்த செய்தியும் இல்லை. முக்கியமான பாயிண்ட் என்ன, 3 நாளைக்கு மேல ஒரு ஊர்ல தங்கினா அவர் அந்த ஊர்வாசியா மாறி விடுவார் எந்த செய்தியும் ரசூல்லாங்க அதுல என்ன செய்யல, சொல்லல. 3 நாளைக்கு மேல தங்க வானான்னு மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இது ஆதாரம் அல்லன்றான், இப்படி யோசிக்கல தானே. ஒன்று, ரெண்டாவது, 3 நாளைக்கு மேல இந்த ஊர்ல தங்கப்படாது அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணாங்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுலயும் அப்படி தங்கினா என்ன, அவர் அந்த ஊர்வாசியா யூதர் மாறிடுவார்னு ஏத்துக்கல. ஒரு யூதன் 4 நாள் தங்கினா அவன் வந்து மக்காவாசியான்னு இருக்கிறான், ஒரு யூதன் 4 நாள் தங்கினா அவன் நம்ம மதீனாவாசின்னு ஏத்துக்கொள்வோமா, ஏத்துக்கொள்ள மாட்டோம். எனவே அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. உதைபியா உடன்படிக்கையில 3 நாளைக்கு மேல தங்க கூடாதுன்னு வச்சது காபிர்கள், அதை ரசூலாங்க அங்கீகரிச்சாங்க. ரசூலாங்க அதை மட்டும் அங்கீகரிச்சாங்க, முஸ்லீம்கள் அனுப்பினா திருப்பி தரணும்னு அங்கீகரிச்சாங்க. அப்ப அது சரியா, ரசூலாங்க அந்த சூழ்நிலையில என்ன செஞ்சாங்க, அங்கீகரித்தார்கள். எனவே இதை வச்சு 3 நாள் என்ன செய்யலாது, வரையறைப்படுத்த முடியாது என்று இந்த 3 நாள் ஒவ்வொரு செய்திக்கும் பதில் சொல்றாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது முக்கியமான செய்தி. சபர்லையும் வரையறை இல்லாம போயிட்டு, எவ்வளவு நாள் தங்கினா ஊர்வாசி என்றத்திலையும் நேரடியான வரையறை உண்டு இல்லை, இதுதான் நீங்க சுருக்கமாக வழங்கி வச்சுக்கல வேண்டியது. நிறைய சொன்னாண்டு இதாகிராம சஃபர்லையும் வரையறுத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்படியே நம்ம வரையறுத்து எடுக்கிறன்னா 16.5 கிலோமீட்டர் தான் என்ன செய்யணும், அப்படியே நீங்க ஒரு வரையறையை சொல்ல போன அதை எடுக்கணும், 16.5 கிலோமீட்டர் தான் எடுக்கணும். இல்லையா, பிரயாணம் என்றது ஊருடைய வரை விளக்கணத்துக்குள்ள வரும். அதே மாதிரி தான் தங்குதல் அப்படி என்றது, ஒரு ஊர்வாசியா ஒருத்தர் மாறுறது அப்படி என்றது அவர் அந்த ஊர்ல தங்குற ஒருவராக செய்யற நடவடிக்கையை பொறுத்துள்ளது, தங்குற ஒருவராக செய்யற நடவடிக்கையை பொறுத்துள்ளது. உதாரணமா ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போறார், தொழிலுக்கு போறார், அவருடைய நடவடிக்கை எங்களுக்கு நல்லாவே திட்ட தெளிவாக தெரியுதுன்னு, அவர் எங்க தங்குமிடமாக மாற்றிக்கொள்ள போறார், இப்ப அவர் எங்க போறாரோ அங்க தங்குமிடமாக அவர் மாற்றிக்கொள்ள போகிறார், குறிப்பிட்ட காலம் அவர் தங்குமிடமாக மாற்றிக்கொள்ள போறார்னு தெளிவா விளங்குது. ஏன், அவருக்கு அங்க கொடுக்கிற இக்காமோட பேரும் என்ன, இக்காகமா முகீம், இந்த ஊர்வாசி என்ன மாதிரி சட்டம் எப்படியெல்லாம் இதுல வரும் அப்படி என்றால், இப்போ மக்காவாசியா ஒத்தரிக்கிறார், மக்காவுக்கு தொழிலுக்கு பேத்திக்கிறார் ஒருத்தர், ஒருத்தர் மக்காவுக்கு பிரயாணியா வந்திக்கிறார், மக்காவுக்கு தொழிலுக்கு போனவர் அங்க மக்களை தங்குறாரு, அவருக்குரிய எஹராம் சட்டம் என்பது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு இடையில ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று, அவர் எல்லைக்கு வெளியே போய் என்ன செய்யணும், இஹ்ராம் கட்டிட்டு வரணும், மக்கால உள்ளவர் மக்கால வேலை செய்யறார் ஒருத்தன் வைங்களே, அவர் வந்து இஹ்ராம் கட்டிட்டு வரும். இன்னும் சில அறிஞர்கள் அதான் சரியானதும், அவர் மக்காவாசி மக்கால வேலை செய்யறாரு, மக்காவுடைய தொழில் புரிய மக்காவாசி ஆயிட்டாரு, அவர் தன் இடத்திலிருந்தே இஹ்ராம கட்டிக்கு என்ன செய்யலாம்,
நியத்து வச்சுக்கிண்டு அவர் போகலாம். அதுதான் சரியான நிலை. ஏன் அந்த முடிவுக்கு அவங்க வந்தாங்க? அதில் அவர் வேலைக்கு போயிருந்தாலும் அவரோட தங்குமிடம் அவர் எதை மாற்றிக்கிட்டாரு? மக்காவாக மாற்றிக்கிட்டார், மக்காவை மாற்றிக்கிட்டார். இதே மாதிரி ஒரு மனிதர் எங்கேயாவது தங்குறதுக்குன்னு முடிவெடு, தங்குறேன்னா நைட் தங்குறதில்ல, அதாவது அந்த ஊருடைய மாகோளுக்கு அவர் தன்னை ஆக்கி கொள்ள போகிறார் அப்படி என்றால் அவர் ஊர்வாசி. அவர் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே கசர செய்யணும். உதாரணமாக ஒருத்தர் இங்கிருந்து ஒரு வருஷம் வேலைக்கு போகிறாரு, அவர் இங்கிருந்து போகிற பயணத்தில் கசர் செய்யலாம், போய் இறங்கினத்தில் அவர் எந்த ஊர்? அந்த ஊர்க்கார். பிறந்ததுனால ஊர்க்காரன்னு நினைக்கப்படாது, அப்படி ஒரு பிரச்சனை. நம்ம பிறந்த ஊர் ரசூலாங்க பிறந்த ஊர் அது மக்கா. 53 வருஷம் இருந்தது எங்க? மக்காவில். ஆனால் ரசூலாங்க மக்காவுக்கு வந்தால் என்ன செஞ்சாங்க? கசர் செஞ்சாங்க. மதீனாவில் இருந்தது மொத்தம் எத்தனை? 10 வருஷம். மதீனாவில் கசர் செஞ்சாங்களா? இல்லை. எனவே நம்ம பிறந்ததில்லை, நம்ம எங்க தங்குமிடமாக ஆக்கி இருக்கிறோமோ, நம்ம எங்க தங்குமிடமாக ஆக்கி இருக்கிறோம். சிலர் அகதிகளாகி ஒரு ஊர்லேருந்து வராங்க, அகதிகளாகி ஒரு ஊர்லேருந்து வராங்க. வந்தவங்க ஒரு இன்னொரு எங்க ஈக்கிறாங்களோ, எங்க ரெண்டு கூட எடுக்கிறாங்களோ, அந்த ஊரை என்ன செய்யறாங்க? அவங்க தங்குமிடமாக எடுத்துட்டாங்க. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து என்ன செய்யணும்? கசர் செய்ய வேண்டும். ஒருவர் வேலைக்கு போறார், கொழும்புக்கு வேலைக்கு போறார், வாராரு. கிழமைக்கு ஒருக்க வேலைக்கு போறார், வாராரு. இவர் தங்குமிடமா எடுக்கல, இவர் என்ன செய்யல? தங்குமிடமாக எடுக்கல. இவருடைய தங்குமிடம் எது? தந்த ஊர் தான். நமக்கு தெரியுது அது, நமக்கு தெரியுது. அவர் தங்குமிடமாக எடுத்துக்கிறது தான். அப்படி தங்குமிடமாக எடுக்காம ஒருத்தர் பேங்காக்கு பிசினஸுக்கு போறாரு, ஒருத்தர் ஹாங்காங்குக்கு போறாரு, இந்தியாவுக்கு போறாரு. அங்க போய் அவர் நிலையாக தொழில் செய்ய போகல. அவர் போனார் ஒரு பிசினஸ், கொஞ்சம் பேச்சஸ் பண்ணணும், பொருளை எடுக்கணும், வரணும். 5 நாள் ஆகலாம், 6 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம். இவர் இருக்கிற காலமெல்லாம் என்ன செய்யலாம்? கசர் செய்யலாம். பாருங்க, இந்த அதாவது இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 நாள் இருந்தாங்க, அனஸ்லாம் என்ன சொன்னாங்க? கசர் செஞ்சாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது எத்தனை நாள் இருந்தாங்க? 19 நாள் இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாரு? ரசூலாங்க கசர் செய்தாருங்க. அது நமக்கு என்ன தெரியுது? ரசூலா 25 நாள் இருந்தாலும் என்ன செய்வாங்க? கசர் செய்வாங்க தான். 30 நாள் இருந்தாலும் என்னது? கசர் செய்வாங்க தான். ஏன்? ரசூலாங்க அங்க தங்க இருக்கல, இருக்கிற காலத்துக்கு ரசூலாங்க கசர் செஞ்சுக்கிறாங்க. இப்போ ரசூலாங்க 19 நாளுக்கு 10 நாளில் கசர் செய்யறதை கண்டவர் அவர் என்ன நினைப்பாரு? 10க்கு மேலே இருந்தால் ரசூலாம் கசர் செய்ய மாட்டாங்கன்னு நினைப்பாரு. 19 கண்டவர் 19க்கு மேலே இருந்தால் கசர் செய்ய மாட்டாங்க. அப்போ இது பிரச்சனை ஆயிடும். அந்த செய்தியில் எதுலேயுமே ரசூலாங்க அதுக்கு மேலே இருந்தால் கசர் செய்ய மாட்டாங்கன்னு வரல. எனவே நம்ம என்ன முடிவு எடுக்கணும்டா? ஒரு ஊரில் தன்னை தங்குமிடமாக மாற்றிக்கொள்ளாமல் அந்த ஊருக்கு வந்து போகின்றவராக அவரை வைத்து கொண்டாருண்டா, அவர் எத்தனை மாதம் அங்கே அவர் எதிர்பார்க்காம இருக்க வேண்டி வந்தாலும் அவர் கசர் செய்து கொண்டே என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனா தனது தங்குமிடமாக தனக்கு ஒரு ஊட ரெடி பண்ணி தான் அங்க இருப்பதாகவும் எல்லாம் என்னது இது பண்ணி அங்க ஒரு வாழ்ற ஒரு பகுதி அவர் ஒதுக்கிட்டார் என்று சொன்னால் அவர் என்ன? அங்க ஊர்வாசியா மாறுறார். இது மாதிரி 10 ஊர் அவர் செஞ்சாலும் 10 ஊர்லயும் அவர் என்ன? ஊர்வாசி தான். 10 ஊர் அவர் செஞ்சாலும் சரி, 10 ஊர்லயும் அவர் ஊர்வாசி தான்.